ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பைக்கு முன்னதாக ஆஸ்திரேலிய அணியானது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டியில் கொண்ட 1-0 தொடரில் விளையாடுறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அணியில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஃபார்ம் அவுட்ல இருந்த KL ராகுல் தற்போது மீண்டும் இந்திய அணியில் இணைஞ்சிருக்காரு. அதோட இளம் வீரரான ரிஷப் பந்த் வந்து இந்திய அணியில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. அதே போல தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வந்திருந்த தினேஷ் கார்த்திக் இந்திய அணியிலிருந்து ஓரங்கட்டப்பட்டிருக்காரு. ராகுலை டீம்ல எடுக்கும்போது தினேஷ் கார்த்திகை நீங்க எதுக்கு டீம்ல எடுக்காம இருக்கீங்க, ராகுலை விட தினேஷ் கார்த்திக் எப்போதுமே தொடர்ந்து நல்ல ஆட்டத்தை தான் வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்பினர் வந்து இந்திய தேர்வுக்குழுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அதே போல பல முன்னாள் வீரர்களும் ராகுல நீங்க செலக்ட் பண்ணதுக்கு தினேஷ் கார்த்திகை ஒரு நாள் போட்டியில் செலக்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா, ராகுல செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்திய தேர்வுக்குழு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு ரிசர்வ் தொடக்க ஆட்டக்காரர் தேவை. அதாவது ஓபனிங் வீரர்களான சிகர் தவான் மற்றும் ரோஹித் சர்மா இவங்க இரண்டு பேத்துக்கும் ஏதாவது ஒரு காயம் அல்லது வேறொரு காரணமாக ஓய்வு அளிக்கப்பட்டா கண்டிப்பா இன்னொரு தொடக்க ஆட்டக்காரர் தேவை. அதற்காகத்தான் நாங்க KL ராகுலை இந்தியா டீம்ல செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆஸ்திரேலியா தொடர்ல ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாருன்னா அவர் தான் இந்திய அணிக்கான உலகக்கோப்பையில ஒரு மாற்று தொடக்க ஆட்டக்காரராக எடுத்துட்டு போகப்படுவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து பேசியிருக்கிற இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளரான ஹர்பஜன் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இடையேயான தொடரானது KL ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் ஆகியோருக்கு உலகக்கோப்பைக்கான இந்திய அணி செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இது அவங்க ரெண்டு பேருமே சரியா பயன்படுத்திக்கணும். அதோட KL ராகுல் இந்த தொடர்ல சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தலனா அப்படின்னா அது வந்து எந்த ஒரு வகையில ஆச்சரியப்படவோ இல்ல வருத்தப்படவோ நம்ம செய்யாது. ஏன் அப்படின்னா, KL ராகுல் தொடர்ந்து சில காலமா கிரிக்கெட்ல பேட்டிங்ல வந்து கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. அதனால அவரை விட்டுட்டு நாம வந்து ரிஷப் பந்த் இந்திய அணியோட ரிசர்வ் தொடக்க ஆட்டக்காரராக களமிறக்கலாம். அவர் வந்து ஒரு இடதுகை பேட்ஸ்மேன் அப்படிங்கிறதுனால அது வந்து இந்திய அணிக்கு ஒரு கூடுதல் பலமாகவே இருக்கும். அவர் KL ராகுல விட ஒரு சிறப்பான ஆட்டத்தை தான் எப்போதுமே வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட ரிஷப் பந்த் ஓபனிங் வீரராக களமிறக்கப்பட்டா அவர் கண்டிப்பா எதிரணியோட பவுலர்களுக்கு நல்ல குறைச்சல் கொடுப்பாரு, அவர் அவுட் ஆக்குறதுக்கு அவங்க திணறுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தினேஷ் கார்த்திகையும் நம்ம அணிந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால இந்த ஆஸ்திரேலியா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையேயான ஒருநாள் போட்டியில KL ராகுல் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தல அப்படின்னா அவர் உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில இடம் பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இதனால இந்த தொடர்ல அவர் எப்படி விளையாடுறாரு அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.